தான் ஹேமா, உங்களாகவும் தெரியும் நான் வந்து இன்னைக்கு ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன். அது பார்த்ததுக்கு அப்புறமா எப்படி ஆயிடுச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லாங் மாறிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் நான் இப்ப பேசுறது பிடிச்சதுன்னா லைக்க போடுங்க, புரியலன்னா காம்ப்ரமைஸ்னா போயிடலாம். ஓகே, இது என்ன படத்தை பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பேச்சு வருது அப்படின்னா, நான் வந்து நார்த் மெட்ராஸ் வட சென்னை படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். வந்துட்டு உங்ககிட்ட அப்படியே சுட 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 பேசுறதுக்காக இருக்கேன். எப்படி இருந்துச்சு இந்த படம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். செக்க சிவந்த வானம் அப்படிங்கிற படத்தை பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும் போது அது கிளாஸ் இது மாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. ஆடுகளும் மாறி சுறா இப்படி எக்கச்சக்கமா இந்த இந்த கடலோரமா இருக்கிற அந்த ஒரு குப்பம், மீனவர் குப்பம், இத சுத்தி நடக்கிற கதையை பார்த்து 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 அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் அப்படின்ற மாதிரி அரைச்ச மாவே அரைச்சி புளிச்சு போய் ஊத்தப்பம் பணியாரம்னு அதேதான் சொல்றாங்க. வெற்றிமாறன் வந்து அவரோட டைரக்ஷன்ல இருக்கிற இந்த படம். வெற்றிமாறன் தனுஷோட கூட்டணி வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கூட்டணி. வெற்றிமாறன் வந்து ஒரு குப்பத்திலேயே உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாரு போல, அந்த மாதிரி தெறிக்க விட்டுருக்காரு டயலாக் எல்லாம். ஏன்னா வந்து அந்த குப்பத்துல இருக்கிற மக்களுக்கே டவுட் ஆயிரும், என்னடா இவன் நம்மளை பார்த்தா ஏத்துனானா, இவன் நம்ம கூடியே இருந்தானா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அந்த மாதிரி வந்து டயலாக் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா ஆக்டர்ஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ், தனுஷ், ஆண்ட்ரியா, அமீர், இவங்க எல்லாருமே வந்து அந்த ஸ்லாங் பாத்தீங்கன்னா யாருக்குமே டப்பிங் எல்லாம் கிடையாது, அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸ்ல தான் பேசுறாங்க. அவ்வளவு பர்ஃபெக்டா டயலாக டெலிவர் பண்றாங்க. நீங்க எப்படி இருக்காங்கன்னா அவங்களையெல்லாம் அப்படியே ஒரு 3-4 வருஷம் குப்பத்திலேயே வச்சு ட்ரெயின் பண்ண மாதிரி டைரக்டர் வேலை வாங்கியிருக்காரு. எக்ஸலண்டா பண்ணிருக்காங்க, சரியான ஆக்டிங். அதுவும் தனுஷ் எல்லாம் சான்ஸே இல்ல. அந்த ஸ்லாங் அவர் பேசுறாரு பாருங்க, ஐயோ செமையா இருக்கு. ஆண்ட்ரியா, ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர், சந்தோஷ் நாராயணோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்து முழுக அவ்வளவு நல்லா இருக்கு. என்ன வந்து இந்த படத்துல எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் பார்த்தேன்னா, பிடிக்கலன்னு ஐயோ என்னடா அது அப்படின்ற மாதிரி மூஞ்சு சுளிக்க வச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த வெற்றிமாறன் தனுஷ் அப்படின்னாலே ஒரு 1/2 கிலோ கெட்ட வார்த்தை, 1/2 கிலோ ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் உள்ளுக்குள்ள வந்துடணும், ஏதாவது ஒரு கேம். அதுக்கப்புறம் 1/2 கிலோ தாடி தனுஷுக்கு, அதுக்கப்புறமா ஒரு குப்பத்து ஷூட்டிங், இது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்தீங்கன்னா தனுஷ் வெற்றிமாறனோட படம் நம்ம வீட்லயே அப்படியே இமேஜின் பண்ணிக்கலாம், என்ன படம் என்ன அவுட்புட் வரும் அப்படின்ற மாதிரி. சோ இதே இவங்க பண்ணி 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 நமக்கு என்னடா இதுடே ஏதாவது புதுசா காமிங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 3 மணி நேரத்தில் கெட்ட வார்த்தை கத்துப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு புக்கு போட்டுலாம் நீங்க இந்த படத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, ஏன்னா வந்து நான் இதெல்லாம் பார்த்திருக்கேன், 30 நாளில் ஆங்கிலம் கற்பது எப்படி அந்த மாதிரி வந்து 3 மணி நேரத்தில் கெட்ட வார்த்தை கத்துப்பது எப்படி அப்படின்ற மாதிரி வந்து இந்த படம் இருக்கு. இப்ப வந்து மீ டூ மூமெண்ட்னு நிறைய உமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுறோம். சோ இதுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி உமன் எம்பவர்மெண்ட்டை காட்டணும்னு சொல்லிட்டு விமன் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ஏய் நீ மட்டும்தான் கெட்ட வார்த்தை பேசுவியா, நாங்க பேச மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஹீரோஸ் எல்லாம் ஒரு 10 கெட்ட வார்த்தை பேசினாங்கன்னா, ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து நீ என்ன 10 வார்த்தை பேசுற, நாங்க 10 to the whole square பேசுறோம், பாக்குறியா பீஸ் இறக்குறோம் பாக்குறியா அப்படின்ற மாதிரியே நடிக்கிறாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஊதாரி, சோமாரி, மாரி, மெகா மாரின்னு ஒரே எக்கச்சக்க கேரக்டர்ஸ் படத்துல பேக் அண்ட் ஃபோர்த் போய்கிட்டே இருக்காங்க கதையில. எடிட்டிங் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்குன்றது என்னோட ஃபீலிங். ஏன்னா வந்து கதையை வந்து லிங்க் பண்ண முடியல, இங்க போறாங்க அங்க போறாங்க அப்புறம் இங்க போறாங்க, அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு, ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு. நான் வந்து ஸ்டோரி லைனே சொல்ல போறீங்களா, மறந்துட்டேன். என்ன ஸ்டோரி லைன் அப்படின்னா, 2-3 தாதா குப்பத்துல இருக்காங்க, அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, அப்படியே ஒண்ணு கூடிக்கிறாங்க, இவங்களுக்குள்ளேயே எப்படி சண்டை ஆகி என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த கதை. இந்த படத்துக்கு வந்து பார்ட் 2 வர வரப்போதான் கட்சியில போடுறாங்க, இவர் இங்க போறாரு இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னும் போதே நம்மளுக்கே அந்த ஃபியூச்சர்ல என்ன இந்த கதையில நடக்க போகுதுன்ற ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது வட சென்னை பார்ட் 2. சோ ஆக மொத்தம் வட சென்னைன்னு பேர் வச்சிருக்கிறது பதிலா வாயில நல்லா வர சென்னை அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்கலாம் டைரக்டர், அப்படிதான் இருந்துச்சு இந்த படம். சோ வட சென்னை எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்களும் பார்த்துட்டு வந்து எங்களோட இந்த வீடியோக்கு காமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு சினிமா ரிவ்யூல உங்ககிட்ட பேசுற வரைக்கும் திஸ் இஸ் ஹேமா சைனிங் ஆஃப் ஃப்ரம் அமெரிக்கா. பாய்.